பிரச்சனையை பேசினாலே வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். இது நேர்கொண்ட பார்வை. வெல்கம் டு கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பிறந்ததை தவிர, அதுவும் குறிப்பிட்ட அந்த தாய் தந்தையருக்கு குழந்தையாக பிறந்ததை தவிர வேறு எந்த தவறும் செய்யாத பச்சளம் குழந்தையை ஒரு குடும்பமே சேர்ந்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு அரங்கேற்றிய நாடகம் அம்பலமான போது ஊரே அதிர்ந்துதான் போனது. ஒரு குழந்தையை பெற்ற தாயே தனது கணவன் முன் தண்ணீர் நிரம்பிய வாளியில் வைத்து அழுத்தி கொலை செய்ய, பின் குழந்தை தண்ணீரில் தவறி விழுந்து இறந்து விட்டதாக நாடகமாட, அந்த நாடகத்திற்கு ஒத்திகை அளித்ததாக குழந்தையின் தாத்தா பாட்டி என மொத்த குடும்பமும் தற்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறது. எதற்காக எதுவும் அறியாத ஒரு பச்சை மண்ணை மொத்த குடும்பமும் சேர்ந்து கொலை செய்ய வேண்டும்? குழந்தை தவறிப்போய் தண்ணீரில் விழுந்து இறந்து விட்டதாக போட்ட நாடகம் அம்பலமானது எப்படி? கடந்த 5ஆம் தேதி மாலை நேரம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் ஒன்று வருகிறது. காரியாப்பட்டி அரசு பணியாளர் குடியிருப்பில் 11 மாத கைக்குழந்தையை தனது கணவனே கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிப்பதாக தனது தந்தையுடன் புகார் அளித்திருக்கிறார் அந்த இளம் பெண். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காரியாப்பட்டி காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். குழந்தையின் தந்தை அமல்ராஜும் அமல்ராஜின் பெற்றோர் லூகாஸும் விமலாவும் குழந்தை தவழ்ந்து போய்தான் தண்ணீர் வாளியில் விழுந்து இறந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றனர். ஆனால் குழந்தையின் தாய் சுஷ்மிதாவிற்கும் சுஷ்மிதாவின் தந்தை சூசைக்கும் அமல்ராஜ் தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தை போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றனர். சும சாதாரண ஒட்டதை 25 லிட்டர் பிடிக்கும் அந்த ஒட்டை தண்ணி. அவள் உள்ளே விழுந்தாலோ அவள் ஏறி நின்றா கூட கொட்டி விட்டுருவேன். அவ்வளோ அது நல்லா போல்ட்டானவன் ஏறி நின்றா கீழே சாஞ்சிரும். உள்ளே விழுந்து அவனாக செத்துருந்தாலுமே தண்ணி வெளியே தவியிருக்கும். அதனால் இந்த சம்பவத்தில் எனக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. சுஷ்மிதாவின் தந்தை சூசை குழந்தை தவறி விழுந்ததாக சொல்லப்பட்ட அந்த உடைந்து போன பிளாஸ்டிக் தொட்டியை நமக்கு காட்டினார். நிச்சயம் ஒரு 11 மாத குழந்தை அதில் தவறிப்போய் விழ வாய்ப்புகள் இல்லை என்றேதான் நமக்கும் தோன்றியது. நிச்சயம் குழந்தையை அந்த பக்கெட் தண்ணீரில் அமுக்கி யாரோதான் கொலை செய்திருக்க வேண்டும். நிச்சயமாக தனது மருமகன் அமல்ராஜ், அதாவது குழந்தையின் அப்பாதான் கொலையை செய்திருக்க வேண்டும் என அடித்துச் சொல்கிறார் சூசை. எதற்காக அமல்ராஜ் தன்னுடைய குழந்தையையே கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு சூசை சொல்லும் ஃப்ளாஷ்பேக் கதை நம்பும்படியாகவே இருந்தது. காரியாப்பட்டி அருகே உள்ள திருமால் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சூசை மாணிக்கம். இவருக்கு முதல் மனைவி மூலம் ஒரு மகனும் மகளும் பிறந்துள்ளனர். அந்த மகள்தான் சுஷ்மிதா. சுஷ்மிதா 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே அவரது தாய் தற்கொலை செய்து கொள்ள தாயில்லாமல் தவித்து போயிருக்கிறார். அதன் பிறகு சூசை மாணிக்கம் முத்துமாரி என்பவரை 2வது திருமணம் செய்திருக்கிறார். முத்துமாரி சுஷ்மிதாவிற்கு தாயாகவே தான் இருந்திருக்கிறார். ரொம்ப வருத்தம். எனக்கு பேரம் போன கவலை. நான் வளர்த்து நான் அம்மா விளாண்டு கடந்துச்சு. 15 நாளும் நான் ஓடி ஓடி பால் வாங்கினேன். எல்லா பேரும் ஊருக்காரன் வந்து யாருமே இந்த சித்தின்றவங்க இப்படி பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பேரன் அப்படி அடி வளர்க்குற அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் பதிவு எடுத்துட்டு உக்காந்துருக்கோம். 10வது வரை ஊரிலேயே படித்த சுஷ்மிதாவை மேல்நிலை பள்ளிக்காக காரியாப்பட்டி விடுதியில் தங்கி படிக்க வைத்திருக்கிறார் சூசை. அவங்க அம்மா இறந்ததுனால ஹாஸ்டலில் தங்கி அந்த பொண்ணை அங்கே படிக்க வச்சேன்.
11-12 காரியாபட்டி அரசு பெண்கள் மேல்நிலையில் படிக்க வச்சேன். எப்படியும் தனது மகளை படிக்க வைத்து பெரிய ஆளாக்கி பார்க்க வேண்டும் என்று பெரும் கனவு கண்டுகொண்டிருந்த அந்த தகப்பனின் கனவில் இடிபோல் இறங்கியது பள்ளியிலிருந்து வந்த அந்த தகவல். காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் செக் பண்ணணும், உங்கள் குழந்தைக்கு வயிற்றில் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு ஆசிரியர்கள் கூறிட்டாங்க. அப்போது எங்கள் அக்கா வந்து கூட்டு வந்து செக் பண்ணும்போது அது கர்ப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிர்ச்சியில் உறைந்து போன சூசை மாணிக்கம் மகளின் கருவில் இருக்கும் குழந்தைக்கு தந்தை யார் என கேட்டபோதுதான் அமல்ராஜ் தான் தன் மகளை காதல் எனும் ஆசை வார்த்தையை கூறி நாசம் செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அமல்ராஜ் என்பவன் நான் லவ் பண்ணுறேன்ற காரணத்தில் பொய்ய சொல்லி என் மகளை கர்ப்பமாக்கி விட்டு திருமணம் செஞ்சு கொள்கிறேன் அப்படின்ட்டு பொய் வார்த்தைகள் ஆசை வார்த்தைகளை கூறி கர்ப்பமாக்கி விட்டுட்டான். அமல்ராஜ் வேறு யாரும் அல்ல, சூசை மாணிக்கத்தின் உறவினர்தான், அதே ஊரைச் சேர்ந்தவர்தான். எனக்கு என் அம்மா வந்து அமல்ராஜுங்க தாத்தாவோட பிறந்தவர். அவன் வந்து எங்கள் அக்காவை கட்டியிருந்தாலும் மருமா இருந்தேன், அடுத்து வேறவங்களை கட்டியிருந்தாலும் மருமா இருந்தேன், எனக்கு வந்து அவன் மருமா இருந்தான் வேணும். சூசை மாணிக்கத்தின் வீட்டை தாண்டிதான் அமல்ராஜின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அமல்ராஜும் சுஷ்மிதாவிற்கு முறைப்பையன் என்பதால் அமல்ராஜின் நயவஞ்சகம் புரியாமல் காதல் என்று நம்பி ஏமாந்திருக்கிறார் சுஷ்மிதா. உடனடியாக சூசை அமல்ராஜின் வீட்டிற்கு சென்று நியாயம் கேட்டிருக்கிறார். கற்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது அமல்ராஜ்னு சொல்லிடுச்சு. அப்படியே போய் அந்த பொண்ணு அதா போய் என் மகள் சுஷ்மிதாவாக போய் அவங்க வீட்டில் உட்காந்துருச்சு. அவங்க அம்மா வந்து என் மகன் செய்ய மாட்டேன், என் மகன் நல்லவன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதலில் அமல்ராஜின் பெற்றோர் அதை நம்ப மறுத்தாலும் சூசையும் அவரது மகளும் போலீஸில் புகார் அளிக்கப் போவதாக சொல்லவும் பயந்து போன அமல்ராஜின் குடும்பத்தினர் காதும் காதும் வைத்தது போல் வீட்டிற்குள்ளேயே வைத்து அமல்ராஜுக்கும் சுஷ்மிதாவிற்கும் திருமணத்தை செய்து வைத்திருக்கின்றனர். அப்படின்னா நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் ரிப்போர்ட் பண்ண வேணால் நாங்கள் சேர்த்து வச்சு வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து மறுநாள் பஞ்சாயத்து மாதிரி பேசி நாங்கள் வச்சு வாழ்ந்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், நாங்கள் வச்சு வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அமல்ராஜ் சுஷ்மிதாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அமல்ராஜின் பெற்றோரும் சுஷ்மிதாவை தங்களது மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். தங்களது உறவினர்களிடம் அமல்ராஜின் திருமணத்தை மறைத்த அமல்ராஜ் குடும்பத்தினர் சுஷ்மிதாவை ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் நடத்தியிருக்கின்றனர். மகள் கல்யாணம் வச்சுட்டாங்க, கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல சார், நான் வந்து அசிங்கம் பிள்ளையை தூக்கிட்டு வருவா அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்காங்க சார். என் மகன் கல்யாணம் முடியலை, பொண்ணு பார்க்க வந்தாங்க சார், அவங்க சிவகிரி சார், பொண்ணு பார்க்க வந்தாங்க, அன்னைக்கே மருமகன் சொன்னாங்க சார், கல்யாணத்துக்கு போய் எங்கள் வீட்டு வேலைக்காரி சொல்லிட்டாங்க சார் இவங்க அம்மா. இல்லைப்பா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் பிரசவத்தை நான் பார்க்க முடியாது, நீ பார்த்து அனுப்பிச்சு விடு, நாங்கள் 30 நாளில் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. குழந்தை பேருக்கு என பிறந்த வீட்டிற்கு வந்த சுஷ்மிதாவை குழந்தை பிறந்து 5 மாதம் ஆகியும் அமல்ராஜோ அவரது வீட்டினரோ பேருக்கு கூட வந்து குழந்தையை எட்டி பார்க்கவில்லை என்கின்றனர். குழந்தை பிறந்ததுலேருந்து 7 மாதம் குழந்தைக்கு யாரும் தாயா தகப்பனா கணவனா மாமனார் யாருமே வீட்டுக்கு வந்து பார்த்ததில்லை. ஒரே ஒரு டைம் வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க, அதோடு சரி வரல. அதன் பிறகு ஊரில் பெரியவர்கள் சிலர் பஞ்சாயத்து பேசிதான் சுஷ்மிதாவை குழந்தையோடு அமல்ராஜ் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டிருக்கின்றனர். என்னைக்கு கூப்பிட வர்றீங்கன்னு கேட்க போனோம். நாங்கள் வந்து இனி 2 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னைக்கு தான் கூப்பிட்றேன்னு ஒரு தேதியை சொல்லுங்கன்னு சொன்னோம். நாங்கள் ஆடி மாதம் கூப்பிட்டுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆடியில் வந்து எந்த ஒரு தாய் தகப்பனோ எந்த ஒரு பொண்ணையும் கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, அந்த பொண்ணுக்கு என்னம்மா செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து விட்டுற சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே சரி நாங்கள் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் விட்டோம். அமல்ராஜ் குடும்பத்தினருக்கு சொந்த ஊரிலேயே இப்படி ஒரு திருமண பந்தத்தோடு வாழ அசௌகரியமாக இருக்க காரியாப்பட்டியில் அரசு பணியாளர் குடியிருப்பில் வாடகைக்கு குடியேறி இருக்கின்றனர். அமல்ராஜுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் சுஷ்மிதாவுக்கு பிறந்த குழந்தை
தங்களுடையதுதானா என்ற சந்தேகம் எப்போதும் உறுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. மாமியார் சரியில்லை, புருஷன் என்னான்னு கூட கண்டுக்கிறதில்லை. மாமனார் ஒரே ஒரு மாமனார், மாமனார் மட்டும் குழந்தைய அப்பாவே தூக்குவாங்க. தூக்குனாலும் அந்த மாமியார் பார்த்துச்சுன்னா, ஏய் குழந்தை இறக்கி விட அப்படின்னு சொன்னால் இறக்கி விட்டுட்டு போயிடுவார். பேரன் என ஆசையாக அமல்ராஜின் பெற்றோரோ அமல்ராஜோ பாசமாக தூக்கி கொஞ்சியதே இல்லை என்கின்றனர். இந்த குழந்தைய நான் ஏற்றுக்கிற மாட்டேன். அவன் மட்டும் சொல்ல கிடையாது, அவங்க குடும்பம் பூரா இந்த குழந்தைய நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். குழந்தையை 11 மாதம் 12 மாதம் 14ஆம் தேதி பிறந்த தேதி 14ஆம் தேதி வந்துச்சுன்னா 1 வயசு அவனுக்கு. 1 வயசு குழந்தைய தூக்காத தகப்பன்னா பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்து யாருமே பார்க்க இருக்காது. என்னதான் இதாக இருந்தாலும் அடுத்த குழந்தைய கூட தூக்குறோம்ல, நீ பெத்த குழந்தை தூக்கலாம்ல, இது வரைக்கும் தூக்கலை. அந்த பொண்ணுகிட்ட இது வரைக்கும் சந்தோஷமாக பேசுனதே கிடையாது. இப்போயுமே அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு கேஸு போட்டுருவாங்க, கேஸு கூடிடும், அதனால நான் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்றது அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நுழைஞ்சு நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகலாம். சம்பவம் நடந்த அன்று வீட்டில் யாரும் இல்லை என்கிறார்கள். சுஷ்மிதா தலைவலி என அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு குழந்தையை தூங்க வைத்துவிட்டு போனதாக சொல்கிறார்கள். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பையன்கிட்ட. அவன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டான். போன உடனே இந்த பொண்ணு பையன் தூங்குறானே, நம்ம போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆஸ்பத்திரிக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 10 மீட்டர் கூட இருக்காது. போகிறதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும், வர்றதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். ஆகும்போது 12 மணி ஆகும், எந்த டாக்டரும் இல்லை ஆஸ்பத்திரியில், எந்த டாக்டரும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு உட்காந்துருச்சு. திரும்பி வந்து 1 மணிக்கு வந்து பார்க்கும்போது குழந்தை தண்ணிக்குள்ளே கிடக்கு. மருத்துவமனையிலிருந்து திரும்பி வந்து சுஷ்மிதா பார்த்தபோது குழந்தை அந்த பிளாஸ்டிக் வாளியில் பேச்சு மூச்சின்றி கிடந்ததாக சொல்லியிருக்கிறார். 14ஆம் தேதி லவர் ஸ்டேர் அன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கேக் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அது அப்படி இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆன உடனே நான் ஒரு ஸ்கூலில் டிரைவராக ஓடிக்கிருக்கேன். அங்கே போன உடனே மதியானம் ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த என் மகன் ஃபோன் பண்ணலை, அவனும் மருமகனும் ஃபோன் பண்ணலை. அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி உன் பேராண்டி தண்ணிக்கில் விழுந்துட்டேன், பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகவல் அறிந்து சென்று பார்த்த சூசை மாணிக்கம் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். ஏன்னா 11 மணி வரைக்கும் வீட்டில் இருந்திருக்கேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொன்ன உடனே கிளம்பி போய் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு இந்த பொண்ணு போயிருச்சு, அவன் திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, பக்கத்தில் கடையில் கூட நின்றுக்கலாம் இல்லையா, அந்த பொண்ணு போன உடனே நம்ம கொண்டுலாம்னு. சுஷ்மிதாவும் தான் இல்லாத நேரத்தில் தனது கணவனே குழந்தையை கொலை செய்திருக்கலாம் என போலீஸில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கணவன் மீது சந்தேகப்பட்ட சுஷ்மிதா இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் எதற்கு கணவன் வீட்டிலேயே இருக்க வேண்டும்? அருகில் இருக்கும் மருத்துவமனைதான் என்றாலும் எதற்காக 11 மாத குழந்தையை வீட்டிலேயே ஒரு தாய் விட்டு செல்ல வேண்டும் என்ற சந்தேகங்களும் நமக்கு எழாமல் இல்லை. அமல்ராஜ் தரப்பில் என்ன சொல்கின்றனர், நடந்த உண்மை என்னவாக இருக்கும் என தெரிந்து கொள்ள அமல்ராஜின் வீட்டிற்கு சென்றோம். அமல்ராஜின் அம்மா விமலா நம்மை கண்டதுமே என்ன சொல்வது என தயங்கவே செய்தார். அருகில் மருமகள் சுஷ்மிதா இருக்க அவரிடமே நடந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். சுஷ்மிதாவின் மாமியார் விமலா அருகிலேயே இருக்க விமலாவின் உத்தரவுபடியே மெல்ல தயங்கியபடி பேச ஆரம்பித்தார். எங்கள் மாமா வேலைக்கு போயிட்டாரு, என் மாமியார் வேலைக்கு போயிட்டாங்க. 11:30 வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் இருந்தார். அவர் மதுரைக்கு செல்லு டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லி போயிட்டார். அதுக்கப்புறம் தொட்டி வெட்டி அவுத்து மொதல் அவர் என் மையம் இருக்கும்போது துணிலாம் துவைச்சு காயப்போட்டேன். அதுக்கப்புறம் சரி தொட்டி வெட்டி அவுத்து ஊற போடுவோம்னு சொல்லி போட்டேன். அப்புறம் அவனுக்கு பால் கொடுத்துட்டு கீழே தூங்க போட்டு வீட்டை பூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். போயிட்டு வந்தேன், இல்லை உள்ள தவந்து போய் வட்டைக்கில் போய் விழுந்து கொடைஞ்சி குப்பரக்க விழுந்து கொடைஞ்சி அப்புறம் தூக்குனேன் சார். அதுக்கப்புறம் ஒரு போனே ரேசன் கடைக்கார அக்காவை கூப்பிட்டேன்.
அப்புறம் பார்த்தா அந்த அக்கா ஆஃப் ஆகிடுச்சோடனே அந்த அக்கா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுன்னு சொன்னேன். தூக்கிட்டு ஓடுனேன் சார். அங்கே போய் பல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். குழந்தையை தனியாக ஒரு மணி நேரம் தாய் விட்டு செல்ல வேண்டியதன் காரணம் என்னவென்றால், குழந்தை இறந்ததற்கு தனது கவனக்குறைவு தான் காரணம் என்றார். எப்பயுமே கடைக்கு போனால் நான் தனியாக தான் தூங்க போட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு போவேன். அந்த அசால்ட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அப்போ உங்களுடைய கவனக்குறைவு, இங்கே வீட்டில் உங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க இல்லையா? வீட்டில் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. கணவனின் மீது சந்தேகப்பட்ட மனைவி இப்போது குழந்தையின் மரணத்திற்கு தனது கவனக்குறைவு என்று ஏன் சொல்ல வேண்டும்? கணவர் வீட்டார் பக்கத்தில் இருக்கும் போது தன்னால் உண்மையை கூற முடியவில்லை என்ற சுஷ்மிதாவின் பதிலை யாருமே சந்தேகப்பட முடியாதுதான். அப்படின்னு 11 மாதம் என் பிள்ளையை தூக்கல சார். இன்னும் ஒன்று கூட வாங்கி தரல சார் என் பிள்ளைக்கு. நீங்கள் உங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, உங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்களா சார்? இவங்க இருக்கும்போது எப்படி சார் நான் பேச முடியும்? அதன் பிறகு அங்கு வந்த அமல்ராஜின் தந்தை லூகாஸ் நம்மை கண்டதுமே பதற்றமானார். அவர் கோபத்தில் என்ன பேசுவது என புரியாமல் ஏதேதோ பேசினார். உண்மையை சொல்வதில் உங்களுக்கு ஏன் தயக்கம் என்றதும் கொஞ்சம் தயக்கத்தோடும் நிறைய பதட்டத்தோடும் பேச முன்வந்தார் லூகாஸ். என்னுடைய மச்சினை சூசமடையத்துக்கு பொண்ணோட அப்பாவுக்கு அழைப்பு கொடுத்தேன். நான் வாரேன் வாரேன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டு பண்ணார். லேட்டு பண்ண வந்தவுடனே இவர் வந்தவுடனே, இல்லை நான் உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் கேஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இருக்கிற அதிகாரிகளாக ஏழை ஏன்டா அந்த மாதிரி செய்கிற, பச்சை மண் இதை கொண்டு போய் போட்டுட்டா அறு அறுத்து நாசம் பண்ணி போடுவாங்க. தண்ணியில் விழுந்தது இறந்து போச்சு, உன்னுடைய மகன் தண்ணியில் விழுந்து என்னுடைய கவனக்குறைனால குழந்தை இறந்து போச்சு அப்படின்ட்டு அதிகாரி சொன்னாங்க. சொல்லவும் இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் சோதனை பண்ணி தான் விடுவேன் அப்படின்னு சொல்லவும், சரி எதுக்குப்பா நீங்கள் ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணுறீங்க, நாங்கள் எழுதி கொடுத்தா நீங்கள் விருந்தினருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தான் அறுவை பண்ணி இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்களுக்கு நேற்று கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு சோதனை காட்டி கடவுள் எங்களை மனவார்த்தை பண்ணி எங்களை இது பண்ணி என்னுடைய குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லாமல் கடவுள் என்னை சோசித்தார். என்னை மாதா என்னை இந்த மாதிரி சோசித்து குழந்தை நல்லா செகப்பான பையன் நல்லா தான் கொடுக்கணும்னு இருக்கேன் சார். ஆமாம், அவனை பார்த்தேன். என்னுடைய கண்டனை என்னை தாத்தா தாத்தாண்டு என்னைய வருவேன், இந்த கலவரை பிடிச்சே கொஞ்சம் பிரிக்குவேன் பித்த நான் இது பண்ணுவேன் சார். இப்போ நாங்கள் நல்ல முறையாக நல்லா பார்த்துக்கிறாங்க, என்னுடைய மகவோட நாங்கள் பார்த்துக்குறோம். ஆ, மருமக வந்து நம்முடைய மக, எந்த இது நாங்கள்னா நல்லா பார்த்துக்குறோம். இந்த பொண்ணை கேளுங்க. மகனின் காதல் விவகாரத்தையும் திருமணத்தையும் ஒப்புக்கொண்டவர் மருமகளை மகள் போல நடத்துவதாகவும் பேரனை எப்போதும் அவர் தூக்கி கொஞ்சுவதாக சொன்ன பதிலும் பேரனின் இழப்பிற்கு அவர் வருந்தியது போல் பேசியதும் பச்சையான பொய் என்பதை அவர் முகமே காட்டியது. அமல்ராஜ் எப்போதும் குழந்தையின் மீது பாசம் இல்லாமல் இருந்ததாகவே பார்த்தவர்களும் சொல்கின்றனர். அமல்ராஜின் அப்பா பேசுவதும் மற்றவர்கள் சொல்வதும் சுஷ்மிதா மீது ஒரு பரிதாபமும் சுஷ்மிதா சொல்வது உண்மையும் கூட எனத் தோன்றும். சூசையும் சுஷ்மிதாவும் சொன்னது போல் குழந்தை கொலை செய்யப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர்கள் சொன்னது போல் அமல்ராஜ் மட்டுமே குழந்தையை கொலை செய்யவில்லை. கணவர் அமல்ராஜுடன் சேர்ந்து சுஷ்மிதாவும் குழந்தையை கொலை செய்தார் என்பதுதான் சினிமாவை மிஞ்சும் ட்விஸ்ட். கணவர் அமல்ராஜ் மனைவி சுஷ்மிதா மீது அவர் அத்தை மகன் ராஜேஷோடு தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டிருக்கிறார். சுஷ்மிதாவுக்கும் அமல்ராஜ் மீது வெறுப்பே வளர்ந்து வந்திருக்கிறது. அமல்ராஜுக்கு ஒருபோதும் இனி நம் மீது காதல் வரப்போவதில்லை என சுஷ்மிதாவும் நினைத்திருக்கிறார். இந்நிலையில்
தங்களுக்கு தற்போது பிரச்சனையாக இருப்பது இந்த குழந்தைதானே? அது இல்லை என்றால் அவரவர் வாழ்க்கையை வாழ்வதில் எந்த தடையும் இருக்காது என இந்த கொடூர முடிவுக்கு வந்திருக்கின்றனர். அதற்கு உடந்தையாக இருந்த அமல்ராஜின் பெற்றோரையும் வழக்கினை திசை திருப்பி மகளை காப்பாற்ற நினைத்த சூசை மாணிக்கத்தையும் அதிரடியாக கைது செய்திருக்கிறது காவல்துறை. குழந்தை இல்லாமல் பல தம்பதியினர் தவம் இருக்கும் காலத்தில் வரமாக யாரிடமாவது கொடுத்தாவது இருக்கலாம். பாவம், குழந்தையையும் கொன்று குற்றவாளிகளாகவும் ஆகிவிட்டனர். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.